கிளாஸ் 10th மேக்ஸ் சாப்டர் 3 அல்ஜிப்ரா இயற்கணிதம் எக்ஸசைஸ் 3.13 அண்ட் கொஸ்டின் நம்பர் 4 இஃப் ஏ கமா பி ஆர் ரியல் தென் ஸோ தட் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ் ஏ மைனஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 ஏ பிளஸ் பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் 9 ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் ரியல் அண்ட் அன்இக்குவல் ரியல் அண்ட் அன்இக்குவலும் ப்ரூவ் பண்ணணும். ரியல் அண்ட் அன்இக்குவலும் நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்ப்போம். அந்த டெல்டா வேல்யூ என்ன கிடைக்கும்? கிரேட் தான் 0 கிடைக்கும். அது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? சரியா தமிழில் சொன்னால் ஏ மற்றும் பி மெய்யெண்கள் எனில் ஏ மைனஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 ஏ பிளஸ் பி எக்ஸ் மைனஸ் 9 ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0 இன் மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லை என நிரூபிக்கவும். குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்தவங்க எழுதியாச்சு, உயிர்படி சமம் கொடுத்து எழுதியாச்சு, ஏ போட்டாச்சு, பி போட்டாச்சு, சி போட்டாச்சு. வாட் இஸ் ஏ? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். வாட் இஸ் பி? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். வாட் இஸ் சி? கான்ஸ்டன்ட் டெர்ம். ஏ பி சி எழுதியாச்சுப்பா. என்ன ஃபார்முலா? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸ்கொயர் பண்ணுவோமா? இந்த ஸ்கொயர் இஸ் காமன் ஃபார் போத் நம்பர்ஸ். மைனஸ் 6 ஸ்கொயர் பண்ணால் 36. ஏ பிளஸ் பி ஸ்கொயர் பண்ணால் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். 4 9 சார் 36. எங்கே சார் மைனஸ் போச்சு? மைனஸ் இது மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். சரியா? ஏ மைனஸ் பியும் ஏ மைனஸ் பியும் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். எப்படி சார்? சேம் பேஸ்னால் பவரை ஆட் பண்ணும். 1 + 1 = 2 ஆயிரும். சரியா? இப்போ இந்த இடத்துலையும் ஒரு ஃபார்முலா இருக்குது, இந்த இடத்துலையும் ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா எழுதுவோமா? என்ன ஃபார்முலா பாருங்கள். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. மைனஸ் 2abயும் ப்ளஸ் 2abயும் கேன்சல் ஆயிரும். மீதி இருக்குன்னா அப்படியே போட்டிருக்கேன். ஏ ஸ்கொயர் பக்கத்தில் ஏ போட்டிருக்கேன், பி ஸ்கொயர் பக்கத்தில் பி போட்டிருக்கேன். ஏ ஸ்கொயரும் ஏ ஸ்கொயரும் 2a², பி ஸ்கொயரும் பி ஸ்கொயரும் 2b². இந்த 2-ஐ காமன் இடத்துலாமல் எடுத்தாச்சு. 36 × 2 = 72. நமக்கு என்ன கிடச்சிருப்பாங்க? 72 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ பாருங்களேன், ஏக்கு பதில் பாசிட்டிவ் போட்டாலும் பாசிட்டிவ் தான் கிடைக்கும், நெகட்டிவ் போட்டாலும் பாசிட்டிவ் தான் கிடைக்கும். எப்படி சார்? மேலே ஸ்கொயர் இருக்குல்ல, நெகட்டிவ் நம்பர் அப்ளை பண்ணாயிரும் ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் மாறிடும்ல. அப்போ என்ன சொல்லிடலாம்? எந்த நம்பர் நீ ஏக்கு பிக்கும் பதில் நீ அப்ளை பண்ணாலும் என்ன தான் கிடைக்கும்? கிரேட் தான் 0 தான் கிடைக்கும். ஸோ த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். எனக்கு ஒரு நம்பர் செஞ்சு காமிங்களா சார்? செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. கீழே நான் ஏக்கு மைனஸ் எடுத்திருக்கேன், பிக்கு மைனஸ் எடுத்துருக்கேன், அப்ளை பண்ணியாச்சு. ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸாக மாறிடும்ல. 72 - 88 கண்டிப்பாக தெரிஞ்சு கிரேட் தான் 0 தான். நான் ஒரு நம்பர் செஞ்சு காமி, இது மாதிரி உனக்கு கன்வீனுக்கு தகுந்த மாதிரி எந்த நம்பரும் நீ போட்டு பார்த்துக்கலாம். எந்த நம்பர் போட்டு பார்த்தாலும் உனக்கு என்ன தான் கிடைக்கும்? உனக்கு கிரேட் தான் 0 தான் கிடைக்கும். ஸோ த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்இக்குவல். தேங்க்யூ.